அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவல் தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரல் பவர் ஆஃப் அட்டர்னி, அதாவது பொது அதிகார பத்திரம் தமிழ்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, உங்க சொத்து உங்களுக்கு தெரியாம தெரிவிக்கலாம். நிஜமாங்க, அந்த மாதிரி சட்டமும் இருக்குதுங்க. அதை நிறைய இடத்துல பயன்படுத்திட்டு இருக்காங்க, அதை நல்ல முறையில பயன்படுத்தி இருக்காங்க, தவறான முறையில பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதை எச்சரிக்கிட்டுதான் உங்களுக்கான இன்னைக்கு பதிவு நாங்கள் வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இது பொதுவா பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்ல இந்த மாதிரி விஷயத்த பதிவு பண்ணுவாங்க. என்னன்னா, இப்போ ரியல் எஸ்டேட்ல இப்போ ஒரு பெரிய தொழிலதிபர்கள் இருப்பாங்க, திடீர்னு நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஒன்று அரேஞ்ச் பண்ணிட்டாங்கும் போது அன்னைக்கு அந்த முதலாளி வர முடியாது, அவர் சைன் பண்ண முடியாது. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா, பொது அதிகார பத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துவாங்க. என்னன்னா, இவரோட சொத்தை இவர் விற்கிறதுக்கான அனுமதினு சொல்லிட்டு குறிப்பிட்ட காலத்திற்கு எழுதி கொடுப்பாங்க. அப்போ ஓனருக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து சைன் போட்டு அந்த பத்திரத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது குறிப்பிட்ட காலத்திற்கு செல்லும்ன்ற மாதிரி அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, விற்கிறதுக்கும் அனுமதின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஓகே, இது ரியல் எஸ்டேட்ல பண்ண முடியும், ஆனா பொதுவா நீங்க பண்ண முடியுமா, அதுதான் கேள்வி. இப்ப எக்ஸாம்பிள், நீங்க ஒரு வீடு வாங்குறீங்கும் போது பக்கத்து வீட்டுல சொல்லிட்டு போவீங்க, நான் வந்து 5 வருஷம் அவன் வெளிநாட்டுக்கு போறேன், அது வரைக்கும் இடத்த பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இதை சட்டப்படியும் பண்ணலாம், அதுதான் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பொது அதிகார பத்திரம். அப்படி பண்ணும்போது நீங்க குறிப்பிட்ட காலத்திற்கு இவருக்கு நான் பாத்துக்கிறதுக்கான வழிமுறைகளை கொடுக்குறேன், சொத்துக்கு அவருக்கு எந்த உரிமையும் கோர முடியாது அப்படின்றத மென்ஷன் பண்ணும். இந்த இடத்த விற்கிறதுக்கும் அவர் எந்த அனுமதியும் இல்லைன்றதையும் நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் உங்க மனைகள் உங்களுக்கு சேஃப்டி, இல்லைன்னா அது அவர் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்படியே அதிகம் பண்ணா விற்றாலும் அதை தடுக்கிறதுக்கான முறைகளும் நிறைய இருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடி மென்ஷன் பண்ண வேண்டியது, இந்த சொத்துக்கும் அவருக்கு எந்த சம்மந்தம் இல்லை, குறிப்பிட்ட காலத்தில் பாதுகாப்புக்காக மட்டுமே இவருக்கு நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணி ஆகணும். இன்னொரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இதை நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.